தமிழ் படம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோஹிணி தியேட்டரில் இருக்கோம். விஜய் சித்ரா அவங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டாங்க, ஆடியன்ஸ்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. பலரும் வந்து ரொம்ப சோகமான கண்களோடு தான் வெளியில் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம், இந்த படம் வந்து எப்படி இருக்குது, கால்ஸ் படம் எந்த அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட லைஃபுக்கும் எங்கள் படத்துக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. சித்ரா சூப்பராக வச்சுக்காங்க சார், அவங்க இல்லைன்றது தான் சார் இதுவே. நிறையா சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு குறை சித்துக்கா இல்லை, அதுதான் இல்லை, எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. ஜி உண்மையாக ஒரு ஃபேமிலியாக பார்த்து வச்சு நல்லா இருக்கும் படத்தை பாருங்க. டெஃபினட்டாக ஆனால் வந்து சில பேருக்கு புரியாது, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். சூப்பரா நடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாம் அவ்வளவா தெரியல. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்ல ஆனா ஸ்டோரி சொல்றாங்க, சைல்டு அபியூஸ் பத்தி நல்ல ஸ்டோரி சொல்றாங்க. சஸ்பென்ஸ் நடுவில் நடுவில் நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்கா இருந்தது. எப்படி இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாம ஆனா கடைசியில வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் கிளைமேக்ஸ் கரெக்டா கொடுத்தாங்க. அவன் நல்லா இருக்கும், நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஃபியூச்சர் நல்லா இருந்திருக்கும். ஆமா, இப்ப நடக்கிறது பெண்கள் வன்கொடுமை சட்டத்துல வன்கொடுமையா நடக்கிறதுனால வந்து எப்படி அது பேஸ் பண்ணலாம். இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பாடம். அது ஒரு ஜென்ஸை வந்து தொடாம பாத்துக்கணும். ஒரு அதர் பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல, ரிலேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அது பெண்களை வந்து அந்த உடல்ல வந்து தொடாம பார்க்கணும்ன்றது நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க இந்த படத்துல. படம் சூப்பராக இருக்கும் சார், நல்லா சூப்பராக நினைச்சிருக்கோம் சார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து முல்லை கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க நம்ம தான், பட் அந்த முல்லை கேரக்டரோட ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருப்பார் போல. நீங்கள் பெரிய ஃபேனா? ஆமாம் ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குமே படம் பார்க்குறது. ஆமாம் சார், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. இப்போ இல்லை, ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருந்தாங்க? ரொம்ப இதாக இருந்தது சார், ரொம்ப பார்க்கவே முடியல. நான் எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. பேசுகிற போய் ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க தியேட்டரில் எல்லாருமே. ஏன்னா அவங்களோட லைஃபுக்கும் எங்கள் படத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ரொம்ப நிறைய அவங்க லைஃபுக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப சம்மந்தம் இருக்கு. அதனால தான் வந்து படம் பார்க்குறப்ப எல்லாமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எல்லாமே சொல்லாமல் அப்படியே மறைச்சி வைக்கிறாங்களே, அது வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன மாதிரியான பாதிப்பை கொண்டு வரும் அதை வந்து காமிச்சிருக்காங்க. படம் பார்க்க அழுதுட்டீங்களா? ஆமாம் சார், எல்லாருமே அழுதுட்டாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அழுதுட்டாங்க. நடிச்சிருக்கா. இது வந்து நிறைய பெண்கள் வந்து எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க ஐடி ஃபீல்ட்ல, அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து அவ நடிச்சிருக்கா. தயவு செய்து யார் டிப்ரெஷன்ல இருந்தாலும் யாரும் ஒரு பர்சன் கிட்ட ஓபன் அப் பண்ணுங்க, மனசுக்குள்ளேயே வச்சு இது பண்ணாதீங்க. ஸோ மீதி நீங்கள் படம் பார்த்தா தான் பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து தான் பார்க்கணும். சும்மா எல்லாத்தையும் மறைச்சிருக்கறனால தான் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அப்படியே டிப்ரெஷன் ஆகி இந்த மாதிரி முடிவோ இருக்கிறாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ரொம்ப அவள் எப்பவுமே அழகு தான். ஏதோ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறையா சீன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, ஏதோ ரொம்ப நல்லா நிறைய படம் நடிச்சுட்டு வந்து நடித்த மாதிரி இருக்கா. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு குறை சித்துக்கா இல்லை, அதுதான். ஹாப்பியாக இருந்தது, லைக் சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணும்போது இதில் இப்போ பார்க்கும்போது லைக் ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜ் எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஈகராக பார்க்குற மாதிரி தான் இருந்தது கடைசி வரைக்கும். படமே ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே வெயிட் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி தான் இருந்தது.